சண்டே அதுவுமா மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிடலானே எங்க அம்மாட்ட மட்டன் பிரியாணி வேணும்னு சொல்லியிருந்தேன். அவங்க உடனே நான் வாங்கிட்டு வந்த கறியை நல்லா கழுவி ஒரு குக்கர்ல போட்டு அதை மட்டும் தனியா நல்லா வேக வச்சுட்டாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல முக்கால்வாசி அளவுக்கு கறியை வேக வச்சு பிரியாணியில போட்டாதான் பிரியாணியில கறி நல்லா வெந்திருக்கும். அப்புறம் வெங்காயம் தக்காளி அதுக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாம் வெட்டி வச்சு அதுக்கு தேவையான மசாலாவும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சது எடுத்து அதுல தயிர் லெமனும் ஊத்தி வேக வச்சு இந்த கறியை எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில பட்டை கிராம்பு ஏலக்காலாம் போட்டு நெய் ஊத்திக்கிட்டாங்க. நெய் சூடான உடனே அதுல வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. கட் பண்ணி வச்சு இந்த வெஜிடபிள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சதை போட்டு கறியையும் போட்டு எடுத்து வச்சு இந்த மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. அதை பார்க்கவே இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சலாம் தோணுச்சு. நம்ம எந்த அளவுக்கு மசாலாவை வதக்குறோமோ அந்த அளவுக்கு மசாலாவும் டேஸ்டா இருக்கும், நல்லா வாசமாவும் இருக்கும். அப்புறம் அதுல தண்ணி கொஞ்சம் ஊத்தி மறுபடியும் நல்லா கிண்டி விட்டு தண்ணி கொதிக்கிறதுக்காக சட்டையை மூடி வச்சுக்கிட்டாங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அதுல அரிசி எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு சட்டையை மூடிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சட்டியை திறந்தாங்க. பிரியாணி வேற லெவல்ல இருந்துச்சு. அதை நல்லா பெரட்டி புதினாமல்லி எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துலானே வாழை எல்லாம் போட்டு அதுல ரைத்தாலாம் வச்சு முட்டையெல்லாம் வச்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாம எங்க வீட்டுல மட்டன் கிரேவி வேற செஞ்சிருந்தாங்க. அதையும் வச்சு மட்டன் பிரியாணியை வச்சு ரெண்டு மட்டன் பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். மட்டன் நல்லா வெந்திருந்துச்சு. உங்களுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம ரியாஸ் விலாக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.